ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மற்ற எந்த விரதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக அனைத்து தெய்வங்களும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக பங்குனி உத்திரம் உள்ளது. இது கல்யாண வரம் தரும் விரதம் என்பதால் இளைஞர்களும் இளம் பெண்களும் விரும்பி இருக்கக்கூடிய விரதமாகும். தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தடை குழப்பம் இருந்தாலும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அந்த சிக்கல் உடனடியாக தீரும். பங்குனி உத்திர விரதத்தை திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக வேண்டியவர்கள், பெரியவர் சிறியவர் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த நாளில் இறை வழிபாட்டுடன் எளிமையான விளக்கு பரிகாரம் ஒன்றை செய்தால் உங்களின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். கேட்ட வரங்கள் கிடைக்க பங்குனி உத்திரத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு தட்டில் இலை வைத்து அதன் மீது ஒரு பக்கம் துவரம்பருப்பு, மற்றொரு பக்கம் பச்சரிசி ஆகியவற்றை பரப்பி வைக்க வேண்டும். பிறகு அதன் மீது 6 அகல் விளக்குகளை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் எதை கொண்டு வேண்டுமானாலும் விளக்கேற்றுங்கள். இப்படி 6 விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு ஓம் சரவண பவ என மனதார 11 அல்லது 21 முறை சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும், நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை முருகனிடம் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய விரத நாள். 2024 ஆண்டு பங்குனி உத்திரம் மார்ச் 25 வருகிறது. மார்ச் 24 காலை உத்திர நட்சத்திரமும் காலை 11:30 பௌர்ணமியும் துவங்கிவிடுகிறது. இதனால் இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் மார்ச் 24 அல்லது 25 என்ற கேள்வியும் குழப்பமும் பலருக்கு உள்ளது. சிலர் மார்ச் 25 தான் பங்குனி உத்திரம் என்கிறார்கள். இன்னும் சிலர் 2 பங்குனி உத்திரம் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். பக்தர்கள் தங்களின் வீட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு எந்த தேதியில் பங்குனி உத்திர விழா கொண்டாடப்படுகிறது என கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். பங்குனி உத்திரம் என்று ஒரு கைப்பிடி அளவிற்கு துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சை அரிசி ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாள். இந்த அதி அற்புதமான ஆற்றலும் தெய்வீக தன்மையும் நிறைந்த நாளில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இந்த விளக்கை மார்ச் 24 என்று மாலை 6 பிறகோ அல்லது மார்ச் 25 நாள் முழுவதுமோ ஏற்றலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய.